நோ ஐடியா. நான் ஏன்னா அவ்வளவா நான் பாக்குறது கிடையாது யூடியூப்லாம், இன்ஸ்டா தான் நான் ரொம்ப இருப்பேன் மோஸ்ட்லி. அதனால ஏன் நான் பாக்குறது, எனக்கு ஃபாலோவர்ஸ் நான் பாக்குறது இல்ல. ஏன்னா நான் very interesting but I don't care. இல்ல இந்த வீடியோ ஒரு பார்த்தா என்ன பாக்க ஒஸ்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான் டிடிஎம் அப்படி இல்ல ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அதுல இருந்து மைக் செட் ஸ்ரீராம் மைக் செட் அதனால அது காமெடியா வீடியோஸ் இருக்கும் எல்லாமே. அதனால இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. எங்களோட ஃபேவரட் யூடியூபர்னா யார் சொல்லுங்க? ராம் ஜானு, ரிஷி பிரியா, அப்புறம் மதன் கௌரி. ஓகே ஓகே, இதை தவிர்த்து வேற யாரும் பிடிக்கும் தானே? உங்களோட ஃபேவரட் யூடியூபர்னா யார் சொல்லுங்க? ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா ராமன் ஜானு சொல்லுவேன். அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷ்மத்ரா சொல்லுவேன். அப்புறமேட்டு ஃபன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சத்திய சீரியலில் வர்றார்ல குட்டி பூதோன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து சேனல் நான் பார்ப்பேன் அவ்வளோவா. அவங்க கிட்ட வந்து ஃபன் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து பண்ணுவாங்க, நாங்களும் ஸ்டார்ட் பண்றோம், எங்களுக்கு அது செட் ஆகவே ஆக மாட்டேது. இவங்க வந்து அஷ்மத்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லுக் ரொம்ப பிடிக்கும், மேக்கப் பண்றது ரொம்ப பிடிக்கும். இவரு இந்திரன் பாத்தீங்கன்னா நல்லா ஃபன் பண்ணுவாரு, நல்லா காமெடியா டூர் போறோம்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிருப்பாரு, அதெல்லாம் பிடிக்கும் அவங்களை. அவ்வளவுதான், நோ ஐடியா. நான் ஏன்னா அவ்வளவு நான் பாக்குறது கிடையாது யூடியூப்லாம், இன்ஸ்டா தான் நான் ரொம்ப இருப்பேன் மோஸ்ட்லி. அதனால ஏன் நான் பார்க்கறது, எனக்கு ஃபாலோவர்ஸ் நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் ஆமா எனக்கு யாராக இருந்தாலும் நான் பார்க்கறேன். ஏன்னா நான் அது ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க மட்டும் யாரும் எந்த வந்து ஃபாலோ பண்ணாததுனால எனக்கு யாரையும் பிடிக்கல. ஏன்னா அங்கே ஜெய்பீம் படம் பண்ணியிருக்கேன், அதில் கூட பெருசாக பெரிய அளவில் ரீச் கொடுக்கல எனக்கு. அதனால வந்து எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் போறாம கொஞ்சம் காண்டு. ஆமா ரோல் பண்ணியிருக்கேன். இவருக்கு குருக்கு வந்து ஒய்ஃபா வருவேன், அந்த போலீஸ்காருக்கு. அவருக்கு ஒய்ஃபா எனக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல வந்து நிறைய வந்து நாலு நாள் ஷூட் போச்சு. ஆனா அவங்க போட்டது ஒரே சின்ன போட்டேன், அந்த சின்ன போர்ஷன் வந்து நான் டைலாக் எல்லாம் கொடுத்தாங்க, டைலாக் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் முதல்ல லாஸ்டா அவரு துணி மணிக்கிற சீனை பண்ணி கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. வேற பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருவன் வந்து நான் ரிப்போர்ட்டராக பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு ஜில்லுன்னு ஒரு காதல் சீரியல்ஸில் வந்து நான் மணப்பொண்ணுக்கு தோழியாக பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் சினிமா சான்ஸ் தேடி தேடி எனக்கு போறானது தான் மிச்சம். ஒரு ஒரு கம்பெனியாக தேடி யாரும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஃபோக்கஸாக வந்து எந்த இதுவும் எனக்கு தரல. எப்படின்னா எனக்கு சான்ஸும் கிடைக்கல, ஒரு ஒரு கம்பெனியும் இருக்கு. ஏன்னா அதுக்கெலாம் அது பெரிய ஆளுங்க வந்து தான் நமக்கு வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க, ரிக்வஸ்ட் இருக்கணுன்றாங்க, இருக்கணுன்றாங்க. நமக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, நம்ம ஆசை அது ஒரு ட்ரீம். அது அதில் வந்து எப்படியாவது வின் பண்ணணும்னு பார்க்குறேன், பார்ப்போம். ஆமாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான். இப்போ கூட நான் ஈஸியாரில் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று ஃபிட் பண்ணிட்டு வந்தோம். இவங்க இந்த சீரியலில் வராங்களே பாவங்கணேசில் வந்து அக்காவை வந்தாங்களே, அவங்க டீம் கலக்க போகும் சாம்பியன்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட என்னால் முயற்சி வந்து நான் அதை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அது கடவுள் என்ன விதிக்கிறாரு விதிக்கிட்டோம். அதெல்லாம் வந்து எனக்கு யூடியூபர் வந்து இவங்க மூணு பேர் நான் எதுக்கு பிடிப்பேன், மேக்கப் எனக்கு ரொம்ப. அதேமாதிரி ராமு வித் ஜானு வந்து அவங்களோட பேர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதேமாதிரி இந்திரன் வந்து ஃபன் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். வரும் வரும்போது வரும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் இப்போ வந்து ஜிம்க்கு போயிட்டு இருக்கேன். அப்புறமேட்டு ஸ்கின் கேர் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா உடம்பு வந்து ஸ்லிம் பண்ணதான் சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாங்க, பார்ப்போம். எனக்கு வந்து ராம் ஜானு அவங்களை ரொம்ப பிடிக்காஸ் அந்த கொரோனா டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அந்த டைம்லலாம் கொஞ்சம் டைம் பாஸ்க்காக பார்த்தது, ஆனால் வந்து அதுவே அவங்க நல்லா அந்த பேர் கப்பிள்ஸ் அவங்களது நல்லா இருக்கும். அந்த ஆமாம் அவங்க லவ் ஸ்டோரி அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அவங்களோட. எனக்கு ஜெனி அவங்களை பிடிக்கும், பிகாஸ் அவங்க வந்து நல்லா குக் பண்ணுவாங்க, ஃபுல்லாக குக்கிங் வீடியோஸ் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போடுவாங்க, ஃபுல்லாக குக்கிங் வீடியோஸ் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு சமைக்கவே அவ்வளோ தெரியாது, அவங்களோட இதை பார்த்து தான் நானாக ஏதோ கொஞ்சம் சமைக்கிறேன் அவ்வளோதான். ஆமாம் இல்லை எதுனாச்சும் எனக்கு இப்போ செய்யணும் போலன்னா கண்டிப்பாக இவங்க இதை செஞ்சுருப்பாங்கன்ட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணனா வந்துடுவாங்க, அவ்வளோதான். யூடியூப்ல பார்த்துருக்காங்க. ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்து இரிட்டேட்டிங் ஆகணும் அப்படின்னா யாரும் சொல்லுவேன். என்னாச்சு இரிட்டேட்டிங் ஆகும்னா ப்ராங்க் வீடியோஸ் இருக்குல்ல அது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் வந்து அது சீரியஸாக நடந்தாலுமே
ப்ராங்க் அப்படின்ற மாதிரிலாம் ரியாலிட்டிலேயே நடக்குது. அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுற வீடியோஸ், இந்த பூஸ்ட் வீடியோஸ் மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு இரிட்டேட்டாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஆமாம், அதெல்லாம் வேண்டாம். ராம் விஜானு தான். அப்புறம் ராம் விஜானு கப்பல்னா ஓகே. மதன் கௌரி வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து எப்படி பட்டி ஓட்டி பாருங்க. ரெண்டாவது ஒருத்தவங்க சொன்னீங்களா, அவங்க யாரும் சொல்லுங்க. நினைக்கிறேன் இல்லை, இந்த வீடியோவை பார்த்தா என்ன பார்க்க ஒஸ்தா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படி இல்லை, நான் ஸ்டார்டிங்ல நான் டிடிஎஃப் பார்த்தேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இதுவாலாம் இரிட்டேட்டிங்கானால இப்போலாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு சென்டரில் ஒரு பீரியடில். இப்போ கொஞ்சம் வந்து அவரை பார்த்தாவே பாவமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மீம் பார்த்தேன், அவர் நான் இதில் போனால் தானடா நான் என்ன பிடிப்பீங்க, நான் காரில் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது, பட் சென்டரில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. போன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சிலர் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக ப்ரோ, ஏன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட நான் ஏதோ பார்த்தேன், சம்திங் விஜய் ரிலேட்டடாக கூட ஏதோ போட்டிருந்தப்போ கொஞ்சம் ஆமாம், அது கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் ப்ரோ இருக்குது. இருக்கலாம், பட் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓவராலாக உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்னா யாரை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிக்கணும். நான் மோஸ்ட்டாக யூடியூப்லாம் அவ்வளோவா இது பண்ண மாட்டோம் ப்ரோ, பட் மதன் கௌரி. மதன் கௌரி உங்களோட ஃபேவரட் யூடியூபர்னா யாரை சொல்லுவீங்க? ஜம்ப் கட்ஸ் மைக் செட் நிறைய பேர். ஓகே, ரொம்ப ஃபேவரட்னா அதுலேருந்து மைக் செட் ஸ்ரீராம். மைக் செட் எதனால? அது காமெடியாக வீடியோஸ் இருக்கும் எல்லாமே, அதனால பிடிக்கும். ஓகே, இதை தவிர்த்து வேறு எந்த யூடியூபர் உங்களுக்கு பிடிக்கும்? எம்ஜி பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறமா நிறைய கப்புள்ஸ் யூடியூப் சேனல்ஸ், அதெல்லாம் ராம் ஜானு. ஓகே சரி, ஒரு சில யூடியூபர்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஆகல அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இந்த ரிவ்யூலாம் பண்ணுவாங்க மூவிஸ்க்கு. மூவி ரிவ்யூ? ஓகே, மூவி பண்ணுறதே பார்க்குறதே என்ஜாய்மெண்ட்டுக்காக. மூவி ரிவ்யூனா அந்த மைக்கை திருப்பி தியேட்டர் வாசலில் கேட்பாங்களே அவங்களா, இல்லை உட்காந்து ரிவ்யூ பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, இந்த மாதிரி ரிவ்யூ கிடையாது. இந்த ஷார்ட்ஸில் பண்ணுவாங்க இல்லையா சில, அந்த மாதிரி படம் வந்து தேவையில்லாமல் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஓகே, அதெல்லாம் வேறு எந்த யூடியூபரை பார்த்தனா இரிட்டேட்டிங் ஆகும்? நேம்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல, சொல்லுங்க. ரிவ்யூ பண்ணுவாருல்ல ப்ளூ சட்டை மாறன். ஆமாம், ப்ளூ சட்டை மாறன், அந்த மாதிரி. ஓகே, அது மாதிரி இருக்கு, அவளை பார்த்தா இரிட்டேட்டிங்காக ஆகும். ஓகே, இதை தவிர்த்து வேறு எந்த யூடியூபர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மணிமேக் லைஃப் ஹுசைன், அவங்களோட சேனல் பிடிக்கும். ஓகே, அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம்னா யார் சொல்லுங்க? மணிமேக் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பேசுவாங்க, அந்த மாதிரி தான். ஓகே சரி, ஓவரால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர்னா இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்டடாக பார்ப்பேன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அடிக்டட் அளவுக்கு கிடையாது, மற்றபடி ட்ரெண்டிங்கில் வர இந்த ஃபேமஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அடிக்டட்லாம் கிடையாது, நான் ட்ரெண்டிங்கில் எது இருந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. உங்களோட ஃபேவரட் யூடியூபர்னா யார் சொல்லுங்க? ராம் ஜானு, ரிஷிபிரியா, மதன் கௌரி. ஓகே ஓகே, இதை தவிர்த்து வேறு யாரை பிடிக்கும்? ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னதானா ராம் ஜானு தான் சொன்னீங்க. அவங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுங்க? கப்புள் வ்ளாக் நிறைய பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட. ஓகே, இந்த கப்புள் வ்ளாக்லாம் இப்போ நிறைய பேர் இறங்கிட்டாங்களே, இந்த உசைன் பண்ணி மேகலை அவங்களும் கப்புள் வ்ளாக் தான். இல்லை எல்லாம் பிடிக்கும், இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஓகே, நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க, அவங்க கப்புளாக ரொம்ப பிடிக்கும். ரிஷிபிரியாவே ஏன் அவங்க பேசுறது நல்லா இருக்கும், அவங்க ஸ்டோரி சொல்ற விதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா முன்னாடி நடந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால வந்து. ஓகே, அதனால ஒரு மெசேஜ் சொல்ற யூடியூப் சேனல்னா நீங்க அதை பிடிங்க.